வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் 25 1933 சீனாவின் டைக்சி நகரத்தின் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 7.3 பதிவாகிய நிலநடுக்கத்தால் சுமார் 9,000 மக்கள் உயிரிழந்தனர். இயற்கை சீனாவில் கோரத்தாண்டவம் ஆடிய நாள் இன்று. 1991 லினக்ஸ் இயங்குதளத்தை 21 வயதே ஆன லைனஸ் டோல்வர்ட்ஸ் வெளியிட்டார். இன்று உலகின் 100% சூப்பர் கம்ப்யூட்டர்களை இயக்கும் இயங்குதளமாக மாறியுள்ள லினக்ஸ் மக்களின் பயன்பாட்டிற்கு வந்த நாள் இன்று. 2006 உலகின் மிக உயர்ந்த மரமான ஹைப்பரியான் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் உயரம் 380 அடி. இந்த மரம் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் பழமையானது. 2012 மனிதனால் விண்ணிற்கு அனுப்பப்பட்ட Voyager 1 விண்கலம் சூரியனின் கட்டுக்குள் இருக்கும் விண்வெளி பகுதியை கடந்து சென்ற நாள் இன்று. 2017 ஹார்வே என்று பெயரிடப்பட்ட சூறாவளியானது டெக்சாஸ் மாகாணத்தை தாக்கி சுமார் 12,500 கோடி டாலர் பாதிப்பை உருவாக்கி அமெரிக்காவை ஆட்டம் காண வைத்த நாள் இன்று.